ஜாப் மற்றும் ஃபேமிலி இது ரெண்டுமே லைஃப்க்கு ரொம்பவே ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட்ஸா அமைது. ஜாப் இல்ல அப்படின்னா ஃபேமிலியை சப்போர்ட் பண்ண முடியாது, ஃபேமிலி இல்ல அப்படின்னா லைஃப்ல ஹாப்பினஸ் இருக்காது. ஜாப் அல்லது ஃபேமிலி இது ரெண்டுல ஒண்ணுதான் நீங்க சூஸ் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சூழ்நிலை வந்தா எவ்வளவு ஒரு கஷ்டமான நிலைமை இருக்குமோ அதே மாதிரி ஒரு சூழ்நிலையை இங்க ஒரு நபர் சந்திக்க போறாரு. இவர் இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்றாரு, இதுல இருந்து இவர் மீண்டு வந்தாரா இல்லையா அப்படிங்கறது தான் இன்னைக்கு இந்த ரிவ்யூல நம்ம பார்க்க போறோம். ஹே வியூவர்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு ரிவ்யூல நம்ம பார்க்க போற திரைப்படம் இந்த நவம்பர் மாசத்தோட ஒன் ஆஃப் த ஹைலி ஆன்டிசிபேட்டட் மூவிஸ் சொல்லலாம். இது ஒரு நெட்ஃபிளிக்ஸ் ஒரிஜினல் ராம்காம் மூவி. இந்த திரைப்படத்தோட பேரு மீனாட்சி சுந்தரேஸ்வர். இதுல சன்யா மல்ஹோத்ரா மற்றும் அபிமன்யு தசானி நடிச்சிருக்காங்க. விவேக் சோனியோட டைரக்ஷன்ல ஜஸ்டின் பிரபாகரனோட மியூசிக்ல இந்த திரைப்படம் உருவாயிருக்கு. படம் எப்படி இருந்துச்சு, எந்தவித டைமும் வேஸ்ட் பண்ணாம வாங்க ரிவ்யூல போய் பாத்துடலாம். ஒன் லைனர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நியூலிவெட் கப்பிள் அவங்க திருமணம் முடிஞ்சோனையே லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்புக்கு தள்ளப்படுறாங்க. இவங்க இதை எப்படி சமாளிச்சு இதுல இருந்து மீண்டு வந்தாங்களா இல்லையா அப்படிங்கறது தான் இந்த திரைப்படத்துடைய ஒன் லைனர். இப்போ இந்த திரைப்படத்துடைய டீடைல் ஸ்டோரியை நம்ம பாத்துடலாம். இப்போ இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் எப்படி அப்படிங்கறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு சைட் மீனாட்சி, பிபிஏ முடிச்சுட்டு ஒரு நல்ல வேலையை தேடிக்கிட்டு இருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய தீவிரமான ஃபேன், ரொம்பவே ஈஸி கோயிங், லைஃப ஜாலியா என்ஜாய் பண்ணும், ஒரு நல்ல ஹஸ்பண்ட் வரணும், அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபேமிலி இருக்கணும் அப்படிங்கறது தான் இவங்களுடைய மிகப்பெரிய ஆசையே. இப்போ இந்த சைட் சுந்தரேஸ்வர், ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட், அவருக்கு கோடிங் செய்ய ரொம்பவே பிடிக்கும், ஆனா அவருக்கு சரியான வேலை அமையல. இப்போ இந்த மீனாட்சி அப்படிங்கிற இந்த பொண்ணை பார்க்க வரப்ப கூட அவருக்கு ஒரு நல்ல ஜாப் கிடையாது. இவங்க ஃபேமிலி ஒரு சாரி பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சாரி பிசினஸ் கொஞ்ச நாள் இவருக்கு இஷ்டமே இல்ல அப்படின்னாலும் பாத்துக்கிறாரு. இந்த ரெண்டு பேர் அவங்களுடைய நிச்சயதார்த்தத்துல மீட் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேரும் தனியா பேசிக்கிறப்போ ரெண்டு பேரும் அவங்களுடைய கேரக்டர்ஸ்ல ஆப்போசிட் ஆப்போசிட்டா இருந்தாலுமே கூட ரொம்பவே ஈஸியா அட்ராக்ட் ஆயிடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்க பார்க்க வேண்டிய பொண்ணு இது கிடையாது, பக்கத்து பெரு அப்படின்ட்டு. அதனால சாரி கேட்டுட்டு இவங்க கிளம்புறப்போ இந்த ரெண்டு ஃபேமிலியும் பார்த்துட்டு, இது நம்மளா சேர்த்து வச்ச ஜோடி கிடையாது, இது இறைவனோட பிராப்தம், இப்படிதான் நடந்தாகணும் அப்படின்னு இருந்தா இதுதான் நடக்கும் அப்படின்ட்டு இவங்களுக்கு திருமணம் ஏற்பாடு செய்யறாங்க. இவங்களோட திருமணமும் ஜாம் ஜாம்னு நடைபெறுது. திருமணம் முடிச்சுட்டு இவங்க லைஃபே ஸ்டார்ட் பண்ணாத இந்த சூழ்நிலையில சுந்தரேஸ்வருக்கு ஒரு ஜாப் இன்டர்வியூ வருது. சீக்கிரமா போயிட்டு நான் வந்துறேன் அப்படின்னு பெங்களூருக்கு கிளம்புறாரு. அங்க இவருக்கு வேலையும் கிடைச்சிருது. ஆனா அந்த கம்பெனிக்கு சில நார்ம்ஸ் இருக்கு. அவங்களுடைய முதலாளி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபார்முக்கு உங்களுடைய ஒன் இயர் ஆஃப் லைஃப் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்க லைஃப்ல சிக்ஸ் ஃபிகர் சேலரியோட ஒரு சூப்பர்பான கெரியர் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர்ஸா இருந்தா நல்லது, ஏன்னா திருமணம் ஆகிட்டா அவங்களுக்கு நிறைய டிவியேஷன்ஸ் இருக்கும், அதனால ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கறது இவருடைய நம்பிக்கை. அதனால அங்க போனோடே இவர் அவருடைய வெட்டிங் ரிங்க கழட்டி வைக்கிறாரு. இந்த ஜாபும் இவருக்கு கிடைக்குது. அப்பவும் இந்த கப்பல் இதை ரொம்பவே பாசிட்டிவா எடுத்துக்கிறாங்க. மீனாட்சி அப்பவும் சப்போர்ட்டிவா இருக்காங்க. உனக்கும் சரி நமக்கும் சரி இதுதான் சரியா இருக்கும், நீ உன் கெரியர்ல ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு என்கரேஜ் பண்ணாலுமே கூட இந்த ஒன் இயர் ஆஃப் டைம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு லாங்கான டைம் அமைது. ஏன்னா ஒரு பக்கம் மீனாட்சிக்கு இந்த புகுந்த வீடு பழகிறதுக்கு முன்னாடி இவங்களுடைய ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிடுறாரு, இவங்க இந்த எல்லா சூழ்நிலைக்கும் வேகமா அடாப்ட் ஆகணும். இன்னொரு பக்கம் இவர் பொய் சொல்லி வேலைக்கு சேர்ந்திருக்காரு, இந்த பொய் அம்பலமான இவருடைய வேலைக்கே ஒலையா போய் முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறப்போ இந்த ரெண்டு பேரும் இந்த ஒன் இயர் டைம் எப்படி சமாளிக்க போறாங்க, இது அவங்களுடைய லைஃப்ல எவ்வளவு பெயின்ஃபுல்லா அமைய போகுது, இவங்களுடைய இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் ஒர்க் பண்ணுமா பண்ணாதா, இவங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்தா என்ன பிரச்சனைகள் எல்லாம் வரும் அப்படிங்கறத ரொம்பவே இமோஷனலா அதே நேரத்துல ஒரு சூப்பர்பான ராம்காமா நமக்கு விடை கொடுத்திருக்கிறது தான் இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரோட கதை சுருக்கம். படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்றப்போ அபிமன்யு மற்றும் சன்யா மல்ஹோத்ராவோட சூப்பர்பான கெமிஸ்ட்ரி இதுல த்ரூ அவுட் த மூவி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சன்யா மல்ஹோத்ரா ஆல்ரெடி ஒரு பவர் பேக் பர்ஃபார்மர் அப்படின்னு நம்ம எல்லாருமே தெரியும். நம்ம சேனல்ல பக்லைட் அப்படின்னு ஒரு திரைப்படத்தை ரிவ்யூ பண்ணிருப்போம். அந்த திரைப்படத்தை நீங்க பாக்கல அப்படின்னா கார்டில் தரேன், கண்டிப்பா அதையும் போய் பாருங்க. இந்த திரைப்படத்திலையும் அதுக்கு ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. திருமணத்துக்கு முன்னாடி ஒரு ஈஸி கோயிங்கா பப்ளியா சிரிச்சுக்கிட்டே இருக்க ஒரு கேரக்டரா இருக்கட்டும், திருமணத்துக்கு அப்புறம் பிரிவை சந்திச்சதுக்கு அப்புறம் அவங்க இமோட் பண்ற அந்த பெயினா இருக்கட்டும், ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கட்டும், எல்லாத்தையுமே அவங்க ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ்ல இருக்கட்டும் அல்லது டைலாக் டெலிவரியா இருக்கட்டும் ரொம்பவே சூப்பர்பா ஸ்கோர் பண்ணிருக்காங்க. சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணிருக்காங்க. ஒரு கணவர் வீட்டுல இல்ல, லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்காரு அப்படின்னா அவர் ஷர்ட்டை போய் மோந்து பாக்குறது, அவர் படுத்திருக்க இடத்துல போய் படுக்கிறது, அவர் கிஃப்ட் பண்ண ஒரு புக்ல புக் கிரிக்கெட் விளையாடுறது இப்படின்ட்டு ஒரு ரியல் லைஃப்ல ஒரு ஒய்ஃப் என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள்ல நம்ம எல்லாரையும் மகிழ வச்சிருக்காங்க. அபிமன்யு தசானியோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே கமெண்டபிளா இருந்துச்சு. ஒரு பக்கம் ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ என்விரான்மெண்ட்ல ஒர்க் பண்ணி அவருக்கு கொடுத்திருக்கும் டெட்லைன்ல சில விஷயங்களை முடிச்சாகணும், இன்னொரு பக்கம் அவருடைய ஒய்ஃப் பிரிஞ்சிருக்காங்க, இவர் கூட சில டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்னு நினைப்பாங்க, அதை இவரால பிராக்டிகலா கொடுக்க முடியாது அப்படின்னாலும் சில போன் கான்வர்சேஷன்லயும் சில ஜோக்ஸ்லயும் அவங்கள ஹாப்பியா வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. ஆனா லைஃப் அன்பிரடிக்டபிள் இல்லையா, அதனால நிறைய குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்கும். அப்போ இவரால அந்த பிளேஸ்ல இருந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியல அப்படிங்கிறப்போ அவருக்கு ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படும். அந்த சீன்ஸ் எல்லாம் ரொம்பவே அற்புதமா நடிச்சிருக்காரு.
லாஸ்ட்ல கூட இவருக்கு ஒரு பெரிய பேக் ஸ்டாபிங் நடந்துரும். அதுக்கப்புறம் வந்து ஒரு பிரசன்டேஷன் கொடுப்பாரு. அந்த சீன்ல எல்லாம் மனுஷன் பிச்சு உதறியிருக்காரு. ஒரு ட்ரீம் பேரிங் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு பேரும் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. அது ஸ்கிரீன்ல நல்லாவே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. இந்த திரைப்படத்தோட மத்த பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பாக்குறப்போ, திபுஜித் ரேயோடைய சினிமோட்டோகிராஃபி, அந்த வெட்டிங் சீன்ல எல்லாம் அவங்க காமிக்கிற டீடைலிங் அவ்வளவு மேஜிக்கலா இருக்கும். அதே நேரத்துல ஒரு ரியல் லைஃப் சினாரியோல என்ன மாதிரி பொருட்கள் யூஸ் பண்ணுவாங்க, அந்த என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு காமிச்சிருக்க விதமும் இந்த ஃபேமிலி என்டர்டெய்னருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த திரைப்படத்தோட மியூசிக் மற்றும் அதோட ஆப்டான பிளேஸ்மெண்ட், ஒரு படத்துக்கு பாடல் அப்படின்னா இப்படிதான் வரணும், அதுலயும் அந்த பாடல் வெளிப்படுத்தி இருக்கும் விதம் ரொம்பவே அற்புதமா இருந்துச்சு. எல்லா சாங்ஸும் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. படத்தோட மியூசிக் டைரக்டர் யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம சவுத் சைட் ஜஸ்டின் பிரபாகரன். ஒரு ஹைலி அண்டர் ரேட்டட் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லணும். தமிழ்லயே அவரை இன்னும் ப்ராப்பரா யூஸ் பண்ணல. இவருக்கு இருக்கும் ஸ்கில்ஸ் காமிக்கிற வகையில இதோட பாடல்கள் அமைஞ்சிருந்துச்சு. ஒன் ஆஃப் த மோஸ்ட் சோல்ஃபுல் மியூசிக் ஆல்பம் அப்படின்னே சொல்லலாம். இதோட ட்ரெடிஷனல் பிளேவரை காமிக்கிறதா இருக்கட்டும், அல்லது அந்த சவுத் இந்தியன் டோன் படத்துல போயிட்டு இருக்கும் அதை எந்த இடத்திலையும் மாறாம ஒரு அற்புதமான இசையை கொடுத்திருக்காரு. அதுக்கு இவருக்கு மிகப்பெரிய பாராட்டுகள். இன்னும் இவருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரணும் அப்படிங்கிறது தான் ஃபேன்ஸா எல்லாரோட ஆசையும். படத்துடைய ஒன்லி நெகட்டிவ் அப்படின்னு பேசுறப்போ, படம் முழுக்க எனக்கு நெருடிட்டு இருந்த ஒரே விஷயம் இதோடைய தமிழ் பிளேவர். முதல்ல இந்த திரைப்படம் ஒரு மதுரையில நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. சோ சுத்தி உள்ள ஆக்டர்ஸ் தமிழ்ல இருந்தா இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறது தெரியல. நெட்ஃபிளிக்ஸ் ஒரிஜினல் அப்படின்னாலே ஹிந்தி முகங்கள் இருந்தாதான் பாப்பாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி ஏற்படுது. முழுக்க முழுக்க ஒரு தமிழ் பேக்ரவுண்ட்ல எடுக்கிற ஒரு படமா இருக்கிறப்போ ஹிந்தி கேரக்டர்ஸ் ஒரு வார்த்தை தமிழ்ல பேசிட்டு அதுக்கப்புறம் அதை திரும்ப ஹிந்தியில சொல்றது ரொம்பவே ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா அமைது. ரியல் லைஃப்ல தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க யார் ஹிந்தியில பேசிட்டு இருப்பாங்க அப்படிங்கறது தெரியல. இந்த விஷயம் நெட்ஃபிளிக்ஸ் கவனிக்கணும். என்னதான் இதோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்பவே பியூட்டிஃபுல்லா அமைஞ்சிருந்தாலுமே கூட, இது ஒரு பியூர் அண்ட் பியூர் தமிழ் திரைப்படமா வந்திருந்தா இன்னுமே அற்புதமா இருந்திருக்கும் அப்படிங்கறது எனக்கு மட்டும் இல்ல, இந்த படத்தை பாக்குற எல்லாருக்குமே ஒரு ஆசையா தான் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இதுவரை பாத்திராத ஸ்டோரி அப்படின்னு சொல்ல முடியாட்டியும் கூட ஒரு நல்ல ஸ்கிரீன் பிளேயர் திரைப்படத்தை கொடுத்து அற்புதமான ஆக்டர்ஸ் காஸ்ட் பண்ணி ஒரு டேலண்டடான மியூசிக் டைரக்டர் போட்டு டீம் ரொம்பவே 100% கமிட்மெண்டோட ஒரு வேலையை பார்த்தா என்ன அவுட்புட் வருமோ அதுதான் கேம் வந்திருக்கு. ஒரு என்ஜாயபிள் ஃபேமிலி மூவி அப்படின்னு சொல்லுவேன். கண்டிப்பா இந்த திரைப்படத்தை போய் பாருங்க. இந்த தீபாவளிக்கு உங்களுக்கு பெரிய பெரிய ஸ்டார்ஸோட திரைப்படம் டிசப்பாயின்மெண்ட் பண்ணிருந்தாலுமே கூட, இந்த திரைப்படம் கண்டிப்பா உங்களை டிசப்பாயின் பண்ணாது. இது நெட்ஃபிளிக்ஸ்ல இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு அப்படின்னு வேரியஸான லாங்குவேஜஸ்ல டப் பண்ணி வருது. அதனால உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜ்ல போய் பார்த்துட்டு இந்த திரைப்படம் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிச்சா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ண மறக்காதீங்க. ஏன்னா இந்த திரைப்படம் வெளிவந்ததுக்கு அப்புறமே உடனே உங்களுக்கு நான் ரிவ்யூ பண்றேன். இப்பவே மிக்சடான ரிவ்யூஸ் இந்த திரைப்படத்துக்கு வந்திருக்க மாதிரி தெரியுது, ஆனா அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காம ரிலாக்ஸ்டா இந்த திரைப்படத்துக்கு ஒரு ட்ரை கொடுத்து பாருங்க. இது கண்டிப்பா உங்களை இம்ப்ரெஸ் பண்ணும். இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வருக்கு நம்ம டக்கர் டிவி ரேட்டிங் பாத்தீங்கன்னா 3/5 தருவேன். இந்த ரிவ்யூ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்து இதுக்கப்புறம் நீங்க இந்த திரைப்படத்தை பார்க்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிருந்தீங்கன்னா, கண்டிப்பா நம்ம வீடியோக்கு ஒரு ஹியூஜ் தம்ஸ் அப் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இது மாதிரி ராம்காம் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுடைய ஒவ்வொரு ஷேரும் நம்மளுடைய சேனலுக்கு ரொம்பவே உதவிகரமா இருக்கும். நம்ம சேனல நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனல்ல எந்த புது வீடியோ போட்டாலும் உங்களுக்கு அதோட இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன் உடனுக்குடனே வரும் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கும் வரை டேக் கேர், பை பை, பீ சேஃப்.